வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் கழுத்து வந்து கிராஸ் பீஸ் எப்படி வச்சு இந்த கழுத்து ஃபினிஷ் பண்ணுறதுன்ற வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி சைட் ஜாயின் பண்ணலாம், கரெக்டான நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே மாதிரி எப்படி சைட் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம எடுத்துருக்கோம்ல, கிராஸ் பட்டி நம்ம தைச்சிருக்கோம், அந்த சைடு எடுத்துக்குவோம். நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ, ஹூக் பட்டினா ஹூக் பட்டியிலேருந்து அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஐப்பட்டி அப்படின்னா ஐப்பட்டியிலேருந்து எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோடய ப்ளவுஸில் ஒரு சைடு வந்து 8.5 இன்ச் இருக்குது, நான் 8.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த பக்கமாக ஒரு 2-3 தையல் போடணும், அதுக்கப்புறமா அங்கிட்டு வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த பக்கம் என்னோடய ப்ளவுஸில் 7.5 இன்ச் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு 7.5 இன்ச் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஹூக் பட்டி அளவு எடுத்தால் அதே மாதிரி நம்ம தைச்சிட்ருக்க ப்ளவுஸில் ஹூக் பட்டியிலேருந்து தான் அளவு எடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஐப்பட்டியில் எடுத்தோம்னா நூல் கட்டுவோம்ல அந்த சைடு எடுத்தோம்னா அதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் நம்ம தைச்ச ப்ளவுஸ்லையும் எடுக்கணும். இப்போ நம்ம பேக் பீஸில் வந்து நம்ம தைக்கும் போதே 1.5 இன்ச் அளவு தான் தையலுக்கு விட்டுருக்கோம், எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கிராஸாக கட் பண்ணிட்டோம். அதனால் 1.5 இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன், ரெண்டு சைடுமே அப்படி தான். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சோம்னா நம்மளோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃப்ரண்ட்லேயும் நம்ம மார்க் பண்ணிட்டோம், பேக்லேயும் மார்க் பண்ணிட்டோம். அப்போ அது ரெண்டையுமே நம்ம ஒன்றா வச்சுக்கலாம். 3 டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அந்த மூணுமே ஸ்டார்டிங் பாயிண்ட், இதோட ஸ்டார்டிங்கும் அதோட ஸ்டார்டிங்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கையோட சுற்றளவும் எவ்வளோ தேவையோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க, கையோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல தையலுக்கு நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம், அப்போ அந்த 1.5 இன்ச் அளவுக்கு அப்படியே கிராஸாக தைச்சிக்கோங்க. 1.5 இன்ச் கிட்ட தான் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம், அதனால் அந்த 1.5 இன்ச் இருக்கணும் கரெக்டாக, அந்த 1.5 இன்ச் வரைக்கும் தைச்சிக்கோங்க. அதே மாதிரி கைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ சுற்றளவோ அதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து முக்கியமாக கரெக்டாக பிடிச்சி தைக்கணும், ஏன்னா நமக்கு அந்த நேராக ஒரே நேர்கோட்டில் வரணும். உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணுறதுல வந்து கையும் பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ணுற இடம் ஒரே நேர்கோட்டில் வரணும், அதுக்காக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தையல் போட்டிருக்கோம், இப்போ இதுக்கப்புறமா இன்னும் நம்ம 2 தையல் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தானே எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு தைச்சிட்டோம், இன்னொரு சைடு வந்து நம்ம ஸ்லீவுக்கு கூட வந்து எவ்வளோ சுற்றளவு வேணுமோ பார்த்துக்கலாம். 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம், அப்போ அந்த 1.5 இன்ச் இந்த சைட்லேருந்து எடுத்தோம்னாலே நமக்கு சுற்றளவு வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போது 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் ஜாயின் பண்ண இடத்துலையும் 1.5 இன்ச் தையலுக்கு இப்போ வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம், அப்போ அந்த மேலே அந்த கையில் வந்து 1.5 இன்ச்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த ஒரே நேர்கோட்டில் வரணும், அந்த 2 ஜாயிண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் 2 தையல் கூட போட்டுக்கோங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் திருப்பி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இதுவும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் தைக்கணும். நான் சொன்ன மாதிரியே தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ பார்த்துருக்கோம், ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு அந்த அளவு ப்ளவுஸ் மாதிரியே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நாம் பார்த்துருக்கோம். ஃபுல்லாகவே 1 பை 1 நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறமா பேக் பார்ட் ஸ்டிச்சிங்கு, அப்புறமா ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா அந்த பெல்ட்டு கிராஸ் பட்டி இருக்குல்ல அது எப்படி நம்ம கரெக்டான அளவில் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது இருக்குது. அப்புறம் பட்டன் பட்டி வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்லீவ் வந்து நம்ம அந்த லைனிங் துணியில் 10வது லைனிங் துணியில் எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அடித்து தைக்கிறது, எப்படி ஸ்லீவ் இதில் வந்து பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஒன்று தனியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கழுத்து எப்படி நம்ம ரவுண்டு நெக் வந்து ஹெம்மிங் பண்ணாமல் எப்படி சிம்பிளாக தைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும், எல்லாமே பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.